والفرقان المجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. وقال النبي عليه الصلاة والسلام: تركتكم على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருண்மினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணேசருக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எனது அன்பிற்குரிய நேயர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு பரிசுத்தமான, அற்புதமான, ஆச்சரியமான ஒரு மார்க்கம், புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தை தந்திருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறும் வணக்க வழிபாடுகளுக்குரிய பெயர் அல்ல. சில இஸ்லாமியர்கள் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு இவைகளை வைத்து வணக்கத்திற்குரிய பெயர் இஸ்லாம் என்று நினைக்குகின்றார்கள். இன்னும் சில இஸ்லாமிய விரோதிகள் இஸ்லாமிய மார்க்கம் எந்தெந்த நாடுகளில் இஸ்லாமிய ஷரியா சட்டம் அமுல்படுத்தப்படுகின்றதோ அந்த நாடுகளில் நடக்கக்கூடிய சில குற்றங்களுக்குரிய தண்டனைகளை பார்த்து இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்று அவர்களும் கருதி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில சில வணக்க வழிபாடுகளுக்குரிய பெயரும் அல்ல, உண்மையில சில குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய மாத்திரமல்ல இஸ்லாமிய மார்க்கம் என்பது. இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக முழு உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் சுபீட்சமாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், அச்சமற்று பயமற்று வாழ வேண்டும், அவர்களுடைய எல்லா விடயங்களையும் சுரீதமாக சுதந்திரமாக செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. நம்முடைய மக்காசிது ஷரியா, ஷரியாவுடைய மிக முக்கியமான நோக்கம், ஷரியா என்றால் முதலாவது நாம் விளங்க வேண்டும் சரியான பாதை, உண்மையான பாதை. குர்ஆனிலேயே நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், இந்த மார்க்க விடயம் என்ற ஒன்று, சும்ம ஜஅல்னாக அலா ஷரீஅத்தி மினல் அம்ரு, இந்த மார்க்க விடயமாக உள்ள ஒன்றில் சரியான ஒரு பாதையில், சரியான ஒரு வழியில் உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம். அதனால ஃபத்தபிஅஹா, அந்த சரியான வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அறியாதவர்களுடைய மன இச்சைகளை பின்பற்ற வேண்டாம். உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் கிட்டத்தட்ட 84% ஏதாவது ஒரு மார்க்கத்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். லண்டனிலிருந்து வெளியாகக்கூடிய த கார்டியன் என்ற பத்திரிகையில் அண்மையில் வெளியான ஒரு புள்ளி விவரம், உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் 84% ஏதாவது ஒரு மதம், அது இஸ்லாமிய மதமோ, இந்து மதமோ, கிறிஸ்தவ மதமோ, பௌத்த மதமோ, அது அல்லாத ஏதாவது ஒரு மதத்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதத்தை பின்பற்றாத ஒரு 16% அவர்கள் தான் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். யாரு மனோ இச்சையை பின்பற்றுவார்களோ அவர்கள் மிகப்பெரிய வழிகேடர்கள். நான் சொல்லல, குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். சூரா ஜாசியாவில் அல்லாஹ் கூறுகின்றான், தன்னுடைய மனு இச்சையை தெய்வமாக எடுத்தவரை நீங்கள் பார்க்கவில்லையா?
அவர் தன்னுடைய மனோ இச்சையை தெய்வமாக எடுத்ததின் காரணமாக, அவர் வழிகேட்டை தேர்ந்தெடுத்ததின் காரணமாக அதே வழிகேட்டிலே அல்லாஹ் அவரை விட்டு விட்டான் என்று குர்ஆன்ல கூறுகின்றான். அதனால தன்னுடைய மனோ இச்சைப்படி வாழக்கூடியவர்கள் மனோ இச்சையை தான் தன்னுடைய கடவுளாக தெய்வமாக எடுத்துக் கொள்வார்கள். ஏன், அவர்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள். எதையாவது செய்து விட்டு என்னுடைய மனம் சொன்னது, என்னுடைய உள்ளம் சொன்னது, நான் செய்து விட்டேன் என்று சொல்வார்கள். அதனால் ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய நேரத்தில் மதத்தின் மூலமாக அவருக்கும் பாதுகாப்பு, அது அல்லாத அந்த காலத்திலே அந்த ஊரிலே அந்த நாட்டிலே வாழக்கூடிய மனிதர்களுக்கும் பாதுகாப்பு. அதனால நம்முடைய ஷரியாவை அறிமுகம் செய்த ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறும் வணக்க வழிபாட்டுக்குரிய பெயர் அல்ல. அந்த வணக்கங்களிலேயும் வழிபாடுகளிலேயும் நாம் ஈடுபடணும். மறுமுனையில் இஸ்லாத்தை பாதுகாக்கணும். இஸ்லாத்தை எப்படி பாதுகாக்கலாம்? இஸ்லாமிய முறைப்படி வாழணும், இஸ்லாத்தை மார்க்கத்தை படிக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். அதன் மூலம் இஸ்லாமிய மார்க்கம் பாதுகாக்கப்படும். அதனால் ஐந்து மிக முக்கியமான நோக்கங்களில் முதலாவது நோக்கம் தீனை பாதுகாக்கணும், மார்க்கத்தை பாதுகாக்கணும், ஷரியாவை பாதுகாக்கணும். இந்த ஷரியாவை பாதுகாத்தால் தான் நாம் ஷரியாவுடைய அடிப்படையில் வாழ்வதற்குரிய சூழல் கிடைக்கும். இன்றைக்கு சில நாடுகளில் ஷரியத் பாதுகாக்கப்படல, முஸ்லிம்கள் மிக சிறுபான்மையினராக வாழக்கூடிய சில நாடுகளில் ஷரியாவுடைய அடிப்படையில் வாழல்ல, ஷரியாவுடைய அடிப்படையில் வாழ்வதற்கு சரியான சூழல் அமையல்ல, அதனால அங்கு ஷரியத்துடைய அடிப்படையில் வாழ்வதற்கு சிரமம். முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன, ஹிஃபுதுத்தீன் இருக்குது, தீனை பாதுகாப்பது ஆக முக்கியம். நம்முடைய மார்க்கத்தையும் நாம் பாதுகாக்கணும், மாற்று மதத்தவர்களுடைய உணர்வுகளையும் மதிக்கணும். அதுவும் தீன்ல உள்ளது தான். நாம் தொழுவது, நோன்பு பிடிப்பது, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வது, ஷிர்க் வைப்பதை முற்றாக மறுப்பது, நிராகரிப்பது, அது மிக பயங்கரமான பாவம் என்பது நம்புவது, இதுவும் மார்க்கத்தை பாதுகாப்பதில் உள்ளது. ஆனால் மறுமுனையில் மாற்று மதத்திலே உள்ளவர்களை ஏசவும் கூடாது, அவர்களை திட்டவும் கூடாது, அவர்களுடைய உள்ளங்களை புண்படுத்தவும் கூடாது. நாம் அவர்களுடைய கடவுள்களை தெய்வங்களை ஏசினோம் என்றால் அவர்கள் நம்முடைய அல்லாஹ்வை ஏசுவார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், வலா தஸ்புல்லதீன யதுஊன மின் தூனில்லா, அல்லாஹ் அல்லாதவைகளை யாரு வணங்குகின்றார்களோ அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள், திட்டாதீர்கள். ஏன், ஃபயஸ்புல்லாஹ அதுவன் பிகைரி இல்ம், அவர்கள் அல்லாஹ்வை அறியாமல் திட்டி விடுவார்கள். அதனால் நாம் ஏசுவதன் மூலமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு திட்டையும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு திட்டையும் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதனால ஹிஃபுதுத்தீன் மார்க்கத்தை பாதுகாப்பதில் உள்ளது தான். நாம் நம்முடைய மார்க்கத்தையும் பாதுகாக்க வேண்டும், மாற்று மதத்தவர்களையும் மதிக்க வேண்டும், மனிதன் என்ற ரீதியில் அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கணும். நாம் நமக்கு எதை விரும்புகின்றோமோ அதையே மற்றவர்களுக்கும் விரும்பணும். இதுதான் இஸ்லாம் கூறுது, அஹிப்பலின்னாசி மா துஹிப்புலினஃப்ஸிக், நீ உனக்கு எதை விரும்புகிறாயோ அதையே மற்றவர்களுக்கு விரும்பு. முஸ்லிம்களுக்கு விரும்புன்னு சொல்லல, நீ உனக்கு எதை விரும்புகின்றாயோ அதை மற்ற மனிதர்களுக்கு நீ விரும்பு. நீ வெற்றி பெறணும், நீ சந்தோஷமாக வாழணும், நீ உண்மையான முறையில் வாழணும், உனக்கு ஆபத்து வரக்கூடாது, உனக்கு நோய் வரக்கூடாது, உனக்கு பிரச்சனை வரக்கூடாது என்று நீ விரும்புவதை போன்று மற்றவர்களுக்கும் ஆபத்துகள் வரக்கூடாது, மற்றவர்களுக்கும் நோய் வரக்கூடாது, மற்றவர்களும் தோல்வியை தழுவக்கூடாது, மற்றவர்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது. அதனால யாராவது ஒருவருடன் உண்டான விரோதம், அவருடன் அநீதம் செலுத்துவதன் மீது உங்களை தூண்டிவிட வேண்டாம். வலா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு கூட்டத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, அலா அல்லா தஅ்திலு, அவர்களுடன் நீதம் செலுத்தாமல் இருப்பதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம். யஅ்திலு, நீதமாக நடந்து கொள்ளுங்கள், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். தீனுக்கு, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு, ஷரியாவுல மொத்தம் ஆக முக்கியமாக ஐந்து விடயங்கள் இருக்குது. அதில் முதலாவது ஹிஃபுதுத்தீன், மார்க்கத்தை பாதுகாப்பது நம் எல்லோருடைய ஒரு ஆக முக்கியமான அத்தனை முஸ்லிம்களுடைய கடமை.
ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், ஏழை எளியவர்களாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நமக்கு தரப்பட்ட நம்முடைய மார்க்கத்தை நாம் பாதுகாப்பது, மார்க்கத்துடைய அடிப்படையில் வாழணும், அந்த மார்க்கத்திற்கு எதிராக ஏதாவது செய்திகள் வந்தால் அதை அலசோனும், அதை ஆராயணும், அதற்குரிய தகுந்த பதிலை கொடுக்கணும். அதிலிருந்து இந்த புனிதமான மார்க்கத்தை பாதுகாப்பது நம் எல்லோருடைய மிக முக்கியமான கடமை. இரண்டாவது, நம்முடைய உயிர், நமக்கு கிடைத்திருக்கிற உயிர் இது நாம பெற்றுக்கொண்டதல்ல, அல்லாஹ் தந்தது. அதனால் இரண்டாவது, உயிரை பாதுகாப்பதும் ஆக முக்கியமான ஒன்று. அந்த உயிரை பாதுகாக்காமல் நாம் நம்மை தற்கொலை செய்வது பெரும் பாவங்களில் உள்ளது. அடுத்த யாரை கொள்வதும் மிகப்பெரிய பாவத்தில் உள்ளது. அதனால தன் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் ஔ ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கத்தல அன்நாஸ ஜமீஆ. யாராவது ஒருவர் கொலை செய்யப்படாமல் அநியாயமாக ஒருவர் மற்றவரை வேண்டுமென்றே கொள்ளுகின்றார் அல்லது குழப்பம் பண்ணுகின்றார், ஃபகஅன்னமா கத்தல அன்நாஸ, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையே கொண்டவரை போன்று. ஒமன் அஹ்யாஹா, யார் ஒருவரை கொல்லாமல் அவரை வாழ வைக்கிறாரோ, ஃபகஅன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ, முழு உலக மக்களையும் வாழ வைத்ததற்கு சமம். அதனால கொலை என்பது மிக பாரிய பயங்கரமான ஏழு பாவங்களில் நின்றும் உண்டான ஒரு குற்றம். கொலையும் அவ்வாறு தான், தற்கொலையும் அவ்வாறு தான். சமீப காலமாக அல்லாஹ் மன்னிக்கோனும், அல்லாஹுவை ஏற்காத, அதாவது அல்லாஹுவை விசுவாசம் கொள்ளாத, விசுவாசம் இல்லாத மற்றவர்கள் செய்வதை போன்று சமீப காலமாக நம்முடைய சில சகோதர சகோதரிகளும் சர்வசாதாரணமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளோனும், யாராவது எதையாவது வைத்து தற்கொலை செய்தால் அதை வைத்துத்தான் கோடான கோடான கோடி வருடம் அவருக்கு தண்டனை. ஹதீஸ்ல தெளிவாக வருது, ஒருவர் நஞ்சு உண்டால் அந்த நஞ்சின் மூலமாக அவர் கோடிக்கணக்கான வருஷம் கஷ்டப்படுவார். ஒருவர் தன்னுடைய கழுத்தை நெரித்துக் கொண்டார், கோடான கோடி வருடம் அவருடைய கழுத்து நெரிக்கப்படுவார், அவர் கொல்லப்பட மாட்டார், மீண்டும் மீண்டும் அவருக்கு தண்டனை அதே மாதிரி தான். ஒரு ஆயுதத்தால் குத்திக் கொண்டால் அதே மாதிரி தான் அவருக்குரிய தண்டனை. அதனால தற்கொலை சமீப காலமாக சின்ன சின்ன விடயங்களுக்கு எக்ஸாமினேஷன்ல ஃபெயில் ஆனதற்காக அல்லது தான் நினைத்ததை அடையாததாக, ஆணுக்காக, பெண்கள் பெண்ணுக்காக, ஆண்கள் வியாபாரத்தில் தோற்றுவித்தோம் என்பதற்காக தற்கொலை ஒரு வழி அல்ல. வியாபாரம் நஷ்டம் வரும், லாபம் வரும், நஷ்டம் வந்தா மீண்டும் லாபம் அடைவோம், லாபம் அடைந்தா மீண்டும் நஷ்டம் அடைவோம், அதுதான் வியாபாரம். ஆனால் சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி தற்கொலை செய்வது இருக்கதே, இதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. நம்முடைய உயிரையும் நாம் பாதுகாத்துக் கொள்வது ஷரியாவுடைய அம்சங்களில் இரண்டாவது மிக முக்கியமான அம்சம். மூணாவது தான் நம்முடைய பகுத்தறிவு, நம்முடைய புத்தி, நம்முடைய அறிவு. அல்லாஹ் மனிதர்களுக்கு பகுத்தறிவை தந்திருக்கிறான், மனிதர்களுக்கு மாத்திரம்தான், விசேஷமாக அந்த அல்லாஹ் இந்த பகுத்தறிவை தந்திருக்கிறான். அதனால் இந்த பகுத்தறிவுக்கு ஊறு விளைவிக்க கூடிய எந்த பாதகமான செயலையும் செய்வதற்கு அனுமதி இல்லை. இப்பொழுது போதை வஸ்துக்களை நாம் பார்க்கலாம். போதைக்கு நம்முடைய பல வாலிபர்கள், 16 வயசு, 17 வயசு, 18 வயசுடைய சில வாலிபர்கள், ஏன் சில இளம் பெண்கள் கூட அடிமையாக இருக்கிறார்கள். இதன் மூலமாக அவருடைய புத்திகள் பேதலித்து, அவருடைய அறிவு பேதலித்து, அவருடைய ஞாபக சக்தி போய் அவற்றிருந்த எல்லா ஆற்றல்களும் திறமைகளும் வீணாகி விடுகின்றது. அதனால தான் இஸ்லாம் இந்த போதையை மிக பயங்கரமான பெரும் பாவங்களில் உள்ளதாக ஆக்கியிருக்குது. இதன் மூலமாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய நஷ்டம், மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படும். அதனால நாம் நம்முடைய அக்கல் என்று சொல்லக்கூடிய புத்தியை பாதுகாப்பதும் இஸ்லாமிய ஷரியாவில் உள்ள மிக முக்கியமான ஒரு அம்சம். அதே மாதிரி தான் நம்முடைய மால், செல்வம், பணம் இருக்குது. அந்த பணத்தையும் நாம் எப்படி பாதுகாக்கலாம் என்றா, ஹலாலான முறையில பணத்தை ஈட்டணும், ஹலாலான முறையில சம்பாதிக்கணும். ஹராமான முறையில சம்பாதிக்கலா, ஹராமான முறையில பணத்தை ஈட்ட முடியாது, யாரையும் ஏமாற்ற முடியாது, சாமான்களை பதுக்கி வைத்து அதை கூட விலைக்கு விற்க முடியாது. சமீப காலமாக நாம் பார்க்கலாம், பால் மாவாக இருக்கலாம், இந்த கேஸாக இருக்கலாம், அந்த பொருளுக்கு தட்டுப்பாடு என்பதற்காக வேண்டி அதை பதுக்கி வைத்து அதை கூடுதலான விலைக்கு விற்பதும் கூடாது, ஹராம்.
அதனால பணம் சம்பாதிப்பதற்கு அனுமதி, ஹலாலான முறையில சம்பாதிக்கணும், ஹலாலான முறையில சம்பாதிக்கணும், ஹராமான வழியிலே சம்பாதிப்பதற்கு மார்க்கத்தில் தடை. மறுமுனையில நம்முடைய பணம் என்று நாம் நினைத்த மாதிரி செலவழிக்கவும் முடியாது, வீண்பறையும் கூடாது. உணவுல வீண்பறையும், உடையில வீண்பறையும், அல்லது பெருமைக்காக வேண்டி பல பில்லியன் பல மில்லியன் கணக்கான பெருமதியான பல வாகனங்களை வைப்பது, ஆடம்பரத்திற்காக வீண்பறையங்களை செய்வதற்கும் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அதனால பணம் மால் இருக்கதே அதை பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு இஸ்லாம் கூறுகின்றது என்றா, பணத்தை பாதுகாப்பதற்காக ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டால் அவர் ஷஹீத். ومن قتل دون ماله فهو شهيد. ஒருவர் தன்னுடைய பொருளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், வேறொராள் வந்து அந்த பொருளை எடுக்க பார்க்கிறார், பறிக்க பார்க்கிறார், இவர் தரமாட்டேன் என்று சொல்லி அவருடன் சண்டை பிடிக்கிறார். அந்த நேரத்தில் அவர் இவரை குத்தி கொள்ளுகின்றார், ஷூட் பண்ணி கொள்ளுகின்றார். இந்த கொல்லப்பட்டவர் ஷஹீத். ஏன் தன்னுடைய சொத்து, தன்னுடைய செல்வம், தன்னுடைய பணத்தை ஒருவருக்கு அநியாயமாக கொடுக்க முடியாது. அதை பாதுகாப்பதற்காக வேண்டி இவர் கொல்லப்பட்டால் இவர் ஷஹீத் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் குத்தில தூன மாளிகை ஃபஹுவ ஷஹீத், வமன் குத்தில தூன தமிஹி, நம்முடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒருவருடன் போரிட்டு நாம் கொல்லப்பட்டால் நாம் ஷஹீத். நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் போரிட்டு நாம் கொல்லப்பட்டால் நாம் ஷஹீத் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால பொருளை சம்பாதிப்பதற்கும் ஒரு முறை, அதை பாதுகாப்பதற்கும் ஒரு முறை, அதை செலவழிப்பதற்கும் ஒரு முறை, இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் காட்டித்தரப்பட்டிருக்குது. இதை யாராவது பயங்கரவாதம் என்று சொல்லேலுமா, இதை யாராவது தீவிரவாதம் என்று சொல்லேலுமா? எவ்வளவு அழகான வழிகாட்டுதல், இப்படி இப்படி சம்பாதிங்க, இப்படி இப்படி செலவழிங்க, இப்படி இப்படி சம்பாதிக்காதீங்க, இப்படி இப்படி செலவழிக்காதீங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க, யாருக்கும் மோசடி செய்யாதீங்க, சுரண்டல் செய்யாதீங்க, பதுக்கல் செய்யாதீங்க, அளவை நிறுவையில மோசடி செய்யாதீங்க. குர்ஆன்ல ஹதீஸ்ல நிறைய வந்திருக்குது. அதே மாதிரி தான் ஐந்தாவது, அதாவது நம்முடைய ஹக்கும் நசில், நம்முடைய சந்ததிய, இஸ்லாமியர்களுடைய சந்ததியை பாதுகாப்பது மிக முக்கியமான ஒன்று. அதை பாதுகாப்பதற்குரிய வழித்தான் ஹலாலான நிகாஹ். ஹலாலான முறையிலே நிகாஹ் செய்வதன் மூலமாக சந்ததிகளை பாதுகாக்கலாம். அதை மாற்றமான முறையிலே ஜினாவின் மூலமாக செய்வதன் மூலமாக அது ஹராம். ஜினா செய்வதன் மூலமாக குழந்தைகளுக்கு தந்தை யார் என்று அடையாளம் காண முடியாது. பயங்கரமான எய்ட்ஸ் போன்ற நோய்கள் பயங்கரமாக உண்டு உலகத்தில் தலைவிரித்து ஆடுது. அதனால் இஸ்லாமிய முறைப்படி ஆணுக்கு பெண் ஜோடி, பெண்ணுக்கு ஆண் ஜோடி, இந்த முறைப்படி திருமணம் செய்வதன் மூலமாகத்தான் இஸ்லாமிய மனித சந்ததிகளை பாதுகாக்கலாம். சமீப காலமாக மேற்கத்திய நாடுகள் எங்கட நாட்டில் இல்ல, ஒரு பால் திருமணத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆண்கள் ஆண்களை திருமணம் முடிப்பது, பெண்கள் பெண்களை திருமணம் முடிப்பது, ஒரு பால் திருமணம், கே என்று சொல்வார்கள், லெஸ்பியன் என்று சொல்வார்கள். இதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. ஏன்? இதன் மூலம் இனப்பெருக்கம் ஏற்பட முடியாது. ஆண்கள் ஆண்களுடன் சேருவதன் மூலமாக இனப்பெருக்கத்திற்கு தடை, பெண்கள் பெண்களின் மூலம் சேருவதன் மூலமாக இனப்பெருக்கத்திற்கு தடை. இனப்பெருக்கம் என்ன? ஹலாலான முறையிலே திருமணம் செய்வதன் மூலமாக. மேலான நேயர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் இந்த ஐந்து விடயம் மார்க்கத்தையும் பாதுகாக்கணும், நம்முடைய பகுத்தறிவையும் பாதுகாக்கணும், அதே மாதிரி நம்முடைய உயிரையும் பாதுகாக்கணும், நம்முடைய பொருளையும் பாதுகாக்கணும், நம்முடைய சந்ததிகளும் பாதுகாக்கப்படணும். இந்த பரந்த விரிந்த விடயங்களுக்குத்தான் ஷரியா என்று சொல்லப்படுது. மார்க்கத்தை பாதுகாப்பதில் உள்ளது தான் மார்க்கத்துடைய அடையாளங்களையும் பாதுகாக்கணும். மார்க்கத்திற்கு எதிராக ஏதாவது பொய்யான குற்றச்சாட்டுகள் வருது, குர்ஆனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வருது, நபியுடைய ஹதீஸுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வருது என்றா, அதை முஸ்லீம்கள் தான் அவைகளை இனம் காணணும். நபி அவர்கள் ஹயாத்தோட வாழ்ந்த நேரத்தில் நபி அவர்கள் தான் இறுதி நபி. நபி அவர்களுக்கு பின்னால வேற யாரும் நபியே இல்ல. குர்ஆன்ல தெளிவாக வந்து விட்டது, மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிகும் வலாக்கின் ரசூலல்லாஹி வகாதமன் நபியீன். உங்களுடைய பெரிய ஆண்களில் யாருக்கும் உங்களோட நபி தந்தை இல்லை. எந்த ஆண் குழந்தை எல்லாமே சின்ன வயதில் மரணித்து விட்டது.
வலக்கி ரசூல் அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், வகாத்தமன் நபியின் நபிமார்களுக்கெல்லாம் இறுதியானவர், கடைசியானவர், முத்திரையானவர். நம்முடைய நபிக்கு பின்னால உலகத்தில் யாரும் நபி வர முடியாது. இப்பொழுது நபியுடைய காலத்தில் சில பொய் நபி அவர்கள், சில பொய்யர்கள் தன்னை கடைசி நபி என வாதித்தார்கள். முஸ்லிமத்துல் கத்தாப், அஸ்வத் அன்சி, துலைஹா அசதி போன்றவர்கள் தன்னை பொய் நபி என வாதிட ஆரம்பித்த நேரத்தில் உடனடியாக நபி அவர்கள் அவர்களுக்கு ஆள் அனுப்பி அவர்களுடன் போர் செய்து அவர்களை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றா, நபித்துவம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் இஸ்லாத்தில். நம்முடைய மார்க்கத்தில் இறுதி நபித்துவம் என்பது ஆக முக்கியமான ஒன்று. அதற்கு எதிராக யாராவது வாதித்தால் அதை இனம் கண்டு செயல்படுத்தணும். கடைசியாக இந்தியாவில் வந்த மிர்சா குலாம் அஹமத் காதியானி என்று சொல்லக்கூடியவர், அவரும் தன்னை கடைசி நபியில வாதித்தார். அதனால் இந்தியாவுடைய உலமாக்கள் அதை இனம் கண்டு அதற்கு ஒட்டுமொத்தமாக முட்டுப்புள்ளி வைத்தார்கள். நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால முதலாவது நூற்றாண்டுல ஹதீஸ் ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்குது. இப்பொழுது ஒரு சில விஷமிகள், இஸ்லாமிய விரோதிகள், நபி அவர்கள் சொல்லாத, நபி அவர்கள் செய்யாத சில செயல்களை செய்ததாக, சொல்லாத சில சொற்களை சொன்னதாக நபியின் மீது இட்டு கட்டி சில பொய்யான ஹதீஸ்களை பரத்த ஆரம்பித்தார்கள். ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர்களை இனம் கண்டு இவர்களை பிடித்துவிட்டு இவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் என்று ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லா முடிவு கட்டி விட்டார்கள். இப்பொழுது அவன் சொன்னான், என்னை நீங்க கொள்வதால் என்ன நடக்க போகுது? நான் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை இட்டு கட்டி விட்டேன். நீங்க என்ன கொல்லாமல் வைத்தால்தான் நான் இனம் காட்டுவேன். என்னால புதிதாக புனையப்பட்ட, உருவாக்கப்பட்ட பொய்யான ஹதீஸ் எது என்று நான் இனம் காட்டுவேன். என்ன கொண்டுட்டா உங்களால் அதை அறிய முடியாது என்று சொன்ன நேரத்தில் தான் ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய விரோதியே, நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? எங்கள்கிட்ட அபு இஸ்ஹாக் அல் ஃபஸாரி என்று சொல்லக்கூடிய அறிஞர், அப்துல்லாஹி இப்னு முபாரக் என்று சொல்லக்கூடிய இரண்டு மிக முக்கியமான அறிஞர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா இருக்கிறாங்க. அவர்கள் நபி அவர்கள் சொன்ன சஹீஹான ஹதீஸையும் நபி அவர்கள் சொல்லாத இட்டு கட்டிய ஹதீஸையும் எப்படி தரம் பிரிப்பார்கள் என்று, குளித்த மாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு முடியை எவ்வளவு இலகுவாக லேசாக எடுப்பார்களோ அதே மாதிரி இனம் கண்டு அந்த சரியான ஹதீஸிலிருந்து பொய்யான ஹதீஸ்களை இனம் கண்டுபிடுவார்கள். உன்னை வைத்தால் நீ இன்னும் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை கட்டிவிடுவாய் என்று அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகின்றது. நபியுடைய ஹதீஸை பாதுகாப்பதற்குரிய ஆக முக்கியமான ஒரு கட்டம் உண்டு. ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ்வுடைய காலத்தில் வருது. அவர்கள் அதை அழகான முறையிலே இனம் கண்டு அதற்கு முட்டுப்புள்ளி வைக்கிறார்கள். இரண்டாவது நூற்றாண்டிலே முஅ்தஸிரீன்கள் என்று ஒரு பிரிவினர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்து நம்முடைய அகீதா கொள்கைக்கு மாற்றமாக நாம் ஓதக்கூடிய குர்ஆன், நம்முடைய குர்ஆன் இது பழமையானது, கதீம், ஆக பழையது. அவர்களுடைய கருத்து என்ன? குர்ஆன் மக்ளூக் படைக்கப்பட்டது, அது புதியது என்று இந்த கருத்தை எதிர்த்து அஹமத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இல்ல, குர்ஆன் அது பழையது, குர்ஆன் லௌஹுல் மஹ்ஃபூதுல உள்ளது, அது பூர்வீகமானது, குர்ஆன் மக்ளூக், அது படைக்கப்பட்டது என்று சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவர்களை எதிர்த்தார்கள். முஅத்தஸிரீன்களுக்கு சார்பாக ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். இமாம் அஹமத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தில் உறுதியாக இருந்தார்கள். கடைசியில 28 மாதம் அவர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டு பல நூறு கசையடிகள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டார்கள். ஆனால் தன்னுடைய கருத்தில் உறுதியாக இருந்தார்கள். ஏன்? குர்ஆன் பாதுகாத்தார்கள். அல்ஹம்துலில்லா, அன்று முதல் இன்று வரைக்கும் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், ஒவ்வொரு காலத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக, குர்ஆனுக்கு எதிராக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுக்கு எதிராக என்னென்ன அழுத்தங்கள் வந்ததனவோ அவைகளை இனம் கண்டு அவைகளை சுத்தப்படுத்தி புனிதமான இஸ்லாத்தையும் ஷரியாவையும் தீனையும் குர்ஆனையும் பாதுகாத்தாங்க. எந்த அளவுக்கு என்றால், ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால சில ஃபித்னாக்கள் ஏற்பட ஆரம்பித்தது. அந்த ஃபித்னாலுள் ஆக முக்கியமான ஒன்று தான், ஒரு சிலர் மிகவும், அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய, இஸ்லாத்துல பலஹீனமான, புதிதா இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சிலர் சொன்னார்கள், நாம் தொழுவோம், நோன்பு பிடிப்போம், ஜக்காத் கொடுக்க மாட்டோம்,
அந்த நேரத்தில் தான் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள், நபியுடைய காலத்தில் ஒருவர் ஒட்டகத்தை ஜகாத் கொடுக்கிறார், மாட்டை ஜகாத் கொடுக்கிறார், ஆட்டை ஜகாத் கொடுக்கிறார், ஜகாத் கொடுக்கிற நேரத்தில் அந்த கயிற்றையும் சேர்த்தே கொடுக்குகின்றார். என்னுடைய இந்த ஆட்சி காலத்தில், நபியுடைய காலத்தில் ஜகாத்தை கயிற்றுடன் கொடுத்த ஒரு ஆள் என்னுடைய காலத்தில் ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் கொடுப்பேன், கயிற்றை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாலும் அவருடன் நான் ஜிஹாது செய்ய தயார். அதைத்தான் சொன்னார்கள், அல்லாஹும் மீது சத்தியமாக நபியுடைய காலத்தில் அவர்கள் கொடுத்த கயிற்றை தரமாட்டேன் என்று சொன்னாலும் அவர்களுடன் யுத்தம் செய்வதற்கு நான் தயார். நான் உயிருடன் இருக்க இந்த கயிற்றுடைய அளவுக்கு கூட தீன்ல குறைவு வருவதற்கு நான் இடமளிக்க மாட்டேன் என்றார்கள் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன். அதனால் இஸ்லாமிய சின்னாக்களும் பாதுகாக்கப்படணும், இஸ்லாமிய அடையாளங்கள் பாதுகாக்கப்படணும். அதுல பாங்கு சொல்வது இஸ்லாமிய அடையாளம், ஐங்கால தொழுகையை ஜமாஅத்தாக சொல்வது இஸ்லாமிய அடையாளம், வருடத்தில் ஒரு முறை உதுஹையா பிராணிகளை அறுத்து அல்லாவுக்காக வேண்டி கொடுப்பது அதுவும் இஸ்லாமிய அடையாளம். குர்ஆன்லே மிக தெளிவாக வருது, சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் கூறுகின்றான், வல் புதன ஜஅல்னாஹா லகும் மின் ஷஆஇரில்லாஹ் லகும் ஃபீஹா கைர். இந்த கொழுத்த ஒட்டகங்கள் ஹரமின் பால் கொண்டு வரப்படுகின்றது, ஜஅல்னாஹா லகும் மின் ஷஆஇரில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் உள்ளது, உங்களுக்கு பல கயிறுகள் இருக்குது. அதனால ஹஜ் பெருநாளுடைய அந்த தினங்களில் உதுஹையா கொடுப்பது இது இஸ்லாமிய சின்னங்களில் உள்ளது, இஸ்லாமிய அடையாளங்களில் உள்ளது. பாங்கு சொல்லப்படுவது இது இஸ்லாமிய அடையாளங்களில் உள்ளது, ஜமாஅத்தாக தொழுவது இது இஸ்லாமிய அடையாளங்களில் உள்ளது, ஜகாத் முறைப்படி கொடுக்க வேண்டிய முறைப்படி ஜகாத்தை கொடுப்பது இது இஸ்லாமிய அடையாளங்களில் உள்ளது. அதனால இதை ஒவ்வொரு காலத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் பாதுகாப்பது இஸ்லாமியர்களுடைய மிக முக்கியமான அத்தியாவசியமான ஒரு கடமை என்றால் மிகையாகாது. நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமிய அடையாளங்களை அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டில் நமக்கு பாதுகாத்து தந்து விட்டு சென்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு தனியாக இருக்குது, வக்ஃபுடைய சட்டம் நம்முடைய முன்னோர்கள் அதை நமக்கு பெற்று தந்தார்கள், வராச சட்டம் அதை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பெற்று தந்திருக்கின்றார்கள், நிக்காஹுடைய டிவோர்ஸுடைய சட்டம் நமது முன்னோர்கள் நமக்கு பெற்று தந்தார்கள். மிக முக்கியமான ரைட்ஸ்களை அல்ஹம்துலில்லாஹ் நமது முன்னோர்கள் நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் பெற்று தந்த அந்த உரிமைகளுக்கு பாதகம் வாற மாதிரி, அதற்கு ஊறு விளைவிக்கிற மாதிரி, அதை இல்லாமலாக்குவது மாதிரி சில முயற்சிகள் நடக்குது. அவைகளை நாம் எல்லோரும் இனம் காணோனும், அவைகளை அடையாளம் காணோனும், அவைகளை முறியடிப்பதற்கு நாம் அமைதியான முறையில, ஜனநாயக ரீதியில, ராஜதந்திர ரீதியில, அழகான முறையில, பேச்சுவார்த்தையின் மூலமாக அவைகளில் ஈடுபட்டு 200-300 வருடமாக இருந்த அந்த உரிமைகளை நானும் நீங்களும் சேர்ந்து பாதுகாக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் இந்த நேரத்தில் சொல்வது பொருத்தம் என்று நினைக்குகின்றேன், 1905 நம்முடைய நாட்டுடைய எம்சி அப்துல் காதர் வழக்கறிஞர் என்று சொல்லக்கூடியவர், மிக முக்கியமான முதலாவது வழக்கறிஞர் இவர். 1905 மே மாதம் அவர் உச்ச நீதிமன்றத்திற்கு தொப்பி போட்டு கொண்டு செல்கின்றார். அந்த நேரத்திலே உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த லண்டனை சேர்ந்த அவர் என்ன செய்கிறார், இவருக்கு கூறுகின்றார், நீங்க தொப்பி அணிந்து கொண்டு நீதிமன்றத்திற்கு வரக்கூடாது. இவர் அப்துல் காதர் வழக்கறிஞர் அவர்கள், சரி தொப்பி தானே, இது ஃபர்தான காரியம் ஒன்று இல்லத்தானே, வாஜிபான ஒன்று இல்லத்தானே, சுன்னத்தான ஒன்று. அநேகமான உலமாக்கள் தொப்பி சுன்னத் என்றும் சில அறிஞர்கள் அதை ஒரு ஆதத் பழக்கம் என்றும் கூறுகிறார்கள். சரி இது சுன்னத்தான ஒரு காரியம் தானே, விட்டு விடுவோம் என்று அவர்கள் விட்டு விடல, அல்லது இவர்களோட மோதி என்னுடைய பதவி பறிப்போய்விடும், என்னுடைய ஜொப்பு பறிப்போய்விடும் என்று அவர்கள் பயப்படவும் இல்லை. ஆனால் நாங்கள் ஒன்றை விட்டு விட்டோம் என்றா இன்னும் எத்தனையோ இழக்க வேண்டி வரும். அதனால் அவர்கள் வெளியில் வந்து முக்கியமான அறிஞர்களை,
முக்கியமான படித்தவர்களை, ப்ரொஃபஷனலை, இன்டெலக்சுவல்களை, அவர்களை ஒன்று சேர்த்து எப்படி ஒன்று நடந்திருக்கிறது, இதற்கு என்ன செய்யலாம், அதற்கு பின்னால அந்த காலத்தில் இருந்த டொரிங்டன் ஹவுஸ்ல அந்த நீதியரசருடைய வீடு இருந்துச்சு, அவர்கள் நேரடியாக போய் அவரை தனியாக சந்தித்து நீங்க இப்படி உத்தரவிட்டு இருக்கிறீங்க, இது எங்களுக்கு சங்கடமாக இருக்குது, நீங்க இப்படி உத்தரவிடாதீங்க சொன்னதற்கு பின்னால அவர் இன்னும் உறுதியாயினார். 1905 செப்டம்பர் மாதத்தில் அவர் பிரகடனம் செய்கிறார், முஸ்லிம்களில் யாரும் நீதிமன்றத்திற்குள்ளே நுழையும் பொழுது தொப்பி அணியக்கூடாது. இப்பொழுது இஸ்லாமிய அறிஞர்கள் பார்க்குகின்றார்கள், இதை நாம் விட்டோம் என்றா இன்னும் எத்தனையோ இலக்க நேரிடும். அதனால் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து இலங்கையில 30-க்கும் மேற்பட்ட இலங்கையுடைய பல பாகங்கள்ல பெரும் மகாநாடுகளை நடத்தி கடைசியில 1905 டிசம்பர் 31 மறுதானே அந்த ஜும்மா பள்ளியில ஜும்மா தொழுகைக்கு பின்னால மிக பிரமாண்டமான ஒரு ஆர்ப்பாட்ட பேரணியை செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 30,000 முஸ்லிம்கள், முஸ்லிம்கள் மட்டுமல்ல நுண் முஸ்லிம்களும் சேர்ந்தார்கள். ஏன், அவர்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் சுதந்திரத்திற்கு எங்களோட சேர்ந்து கை கொடுத்தாங்க, இந்த நாட்டை சுதந்திரம் அடைவதற்காக, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்காக அறிஞர் சித்திரப்ப, டிபி ஜாயா போன்றவர்களும் எங்களோட சேர்ந்தார்கள். இந்த நாட்டை பாதுகாப்ப சுதந்திரத்துக்காக வேண்டி மட்டுமல்ல, இந்த நாட்டுடைய இராஜ சிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த அரசனை பாதுகாப்பதற்காக வேண்டி மகியங்கனேல பங்கர கம என்ற ஊரில் உள்ள ஒரு பெண் தன்னுடைய உயிரை கொடுத்தாள். அந்த போர்த்துகீசர் அந்த படை வந்து கொண்டிருக்குது, அரசனை தேடிக்கொண்டு அந்த நேரத்தில் இஸ்லாமிய பெண்மணித்தான் தன்னுடைய உயிர் போன பரவாயில்லாண்டு அரசனை பாதுகாத்து அரசனை மறைத்து வைத்து தன்னுடைய உயிரை விட்டது இஸ்லாமிய பெண்மணி. அதனால் 1905 வாழ்ந்த இந்த நாட்டில் வாழ்ந்த நுண் முஸ்லிமும் அவர்களும் ஒன்று சேர்ந்தாங்க முஸ்லிம்களோட, நீங்க எங்களோட சுதந்திரத்தில் பங்குபட்டு இருக்கிறீங்க, எங்களோட நாட்டுக்கு சுதந்திரம் கிடைப்பதில் உங்களுடைய பாரிய பங்கு, ஏன் மன்னர்களுக்கு ராஜாக்களுக்கு இவர்கள் தான் வைத்தியம் செய்வாங்க, இவர்கள் தான் வெளிநாட்டுடைய தூதுவர்களை வரவேற்பாங்க, ராஜாக்களுடைய தூதுவர்களாக வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. கடந்த 200-300 வருடமாக இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு இருந்த பல உரிமைகள் அது பறிபோக கூடாது என்று சொல்லி அந்த 30,000 பேர்ல பல நூற்றுக்கணக்கான முஸ்லிம் அல்லாதவர்களும் கலந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கடைசியில் லண்டன்ல இருந்து ஒரு அறிவுரை வருது, இந்த ஜட்ஜ் கொடுத்த, இந்த நீதிபதி கொடுத்த அறிக்கையை திருப்பி எடுக்கணும், முஸ்லிம்கள் தாராளமாக தொப்பி அணிந்து கொண்டு பெண்கள் அவர்களுடைய முக்காடை போட்டுக்கொண்டு அவர்களுடைய அபாயாக்களை அணிந்து கொண்டு நீதிமன்றம் செல்லலாம் என்ற ஒரு அனுமதி 100 முன்னால கிடைத்தது. இந்த நல்ல நேரத்தில் நான் எதை சொல்லவாறேண்டா, தொப்பி ஃபர்தும் இல்ல, வாஜிபும் இல்ல. அநேகமான உலமாக்களுடைய கருத்துப்படி சொன்னா, அல்லது சில அறிஞர்களுடைய கருத்துப்படி அது ஒரு ஆதா பழக்கம். அப்படி இருக்கிற ஒன்றுக்கே நம்முடைய மூதாதையர்கள் இவ்வளவு முயற்சி செய்தார்கள் என்றால் இப்பொழுது நாம் பார்க்கலாம், நம்முடைய எத்தனையோ உரிமைகள் அது கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு விளங்காமல், எங்களை அறியாமல், எங்களுடைய கைகளை விட்டு போகக்கூடிய ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஹலால் உணவாக இருக்கலாம், நம்முடைய இஸ்லாமிய மதரசாக்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பெண்களுடைய இஸ்லாமிய ஆடையாக இருக்கலாம், இன்னொரு என்ன பல உரிமைகள் 200-300 வருடங்களுக்கு முன்னால எங்களுக்கு தரப்பட்டது. சில அதாவது விஷமிகள், சில விரோதிகள் அவர்களுடைய ஒரு சில அரசியல் லாபங்களுக்காக வேண்டி இவைகளை இனம் கண்டு எங்களுக்குள்ள உரிமைகளை பறிக்க பார்க்கிறாங்க. அதனால் இந்த நல்ல நேரத்தில் நாம் அத்துணை முஸ்லிம்களும் உண்டுபடணும். விசேஷமாக செல்வந்தர்கள், புத்திஜீவிகள், சட்ட வல்லுநர்கள், அதே மாதிரி வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், இஸ்லாமியர்கள் அத்துணை பேர்களும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பயங்கரமான இந்த சூழ்நிலையில நாங்கள் எப்படி இஸ்லாமிய சின்னங்களை பாதுகாக்கணும், இஸ்லாமிய சட்ட திட்டங்களை பாதுகாக்கணும். சில காதி நீதிமன்றங்களில் தவறுகள் நடந்திருக்கலாம், சில காதி நீதிபதிகள் தவறு செய்திருப்பாங்க, அந்த தவறை நாங்கள் திருத்துவோம். அதற்காகவே
வேண்டிய காதி நீதிமன்றங்களையே இல்லாமலாக்குவது, பெண்களுடைய திருமண வயதையே மாற்றுவது, அல்லது பலதார திருமணத்தை ஒட்டுமொத்தமாக இல்லாமலாக்குவது என்பது அதற்குரிய வழி அல்ல. இதில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கிறதோ அந்த தவறை திருத்துவோம் என்பதற்காக வேண்டி நாங்கள் இலங்கையில் உள்ள அத்துணை முஸ்லிம்களும் ஒன்று சேரணும். இதுல ஒரு கவலை என்னன்னு சொன்னா, இந்த ஈஸ்டர் எட்டைக்கு பின்னால எங்களுக்கு பலவிதமான அழுத்தங்கள் பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இதுல முஸ்லிம்கள் எல்லோரும் சோர்ந்து சடைந்து, நான் உண்டு, என்னுடைய பாடு உண்டு, என்னுடைய குடும்பம், என்னுடைய தொழில், என்னுடைய வியாபாரம் என்று நாங்கள் இருந்து தீன அம்போண்டு விட்டுட்டோம் என்றா நினைச்சு கொள்ளுங்க, அல்லாஹுடைய உதவி வருவதிலிருந்து நாங்கள் தூரமாகிடுவோம். தீன பாதுகாத்தா அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய உதவி வந்தாத்தான் உலகத்திலேயும் மறுமையிலேயும் நாங்கள் வெற்றி பெறலாம். அதனால நம்முடைய முன்னோர்கள் எவ்வாறு தீனையும் தீனுடைய அம்சங்களையும் சட்ட திட்டங்களையும் எங்கள்கிட்ட பாதுகாத்து எங்களை கையில் ஒப்படைத்தார்களோ, அதே மாதிரி பின்னால வார சமூகத்திற்கு தீனுடைய அனைத்து விஷயங்களை பாதுகாத்து அவர்களுடைய கரங்களில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு பாரிய பொறுப்பு எங்களிடம் இருக்குது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, நாங்க எல்லோரும் இணைந்து அல்லாஹிடத்தில துவா செய்து இந்த பாரிய முயற்சியில ஈடுபடுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதற்குரிய சந்தர்ப்பத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. யாகவே அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியான்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நீதியான, நேர்மையான, நல்ல அழகான ஆட்சி ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக்கி நம் அனைத்து